என்ன ஃபிரோசே வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. அருமையான இடம் ஃபிரோசே, விட்றாத. அட்டா உள்ள போடி. பால் எடுத்துட்டு வட்டுமா? அப்படியே விஜய் நினைப்பு. தாடி வச்சா அவரும் என்ன மாதிரி தாண்டி இருப்பாரு. செருப்பு என்னடி இழுச்சுட்டு வந்து நிக்கிற? இதுக்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்ல. கட்டி ஊடி கட்டி ஊடிடா கண்ணால. பாக்கிறதுக்கு அப்படியே விஜய் மாதிரி தான் இருக்கிறனும். என்ன பாக்குறீங்க? இவங்களுக்கு ஒரு பக்கம் மீசையும் தடையும் இல்லனா எங்க ஊர்ல குட்டியம்மா யாரும் பார்க்க கூடாது சட்டம். மீறி நீங்க பாத்துட்டானுங்க. அதாங்க அண்ணன் ஒரு பக்கம் மீசையும் தடையும் எடுத்துட்டாரு. நீங்க பாக்கலாம், நீங்க மாப்பிள்ளையாச்சே. வாங்க. அண்ணே குட்டியம்மா பக்கம் மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்கண்ணே. இந்த சம்பந்தம் மட்டும் செட் ஆகல, மவனே போன் தலையில தான். ஐயோ மவனே ஓடிச்சு பத்தியா? அது சிக்கவே மாட்டேந்த. இந்த மவனே பொண்ணு ரொம்ப பெரிய இடம் போலடா. பொண்ண பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்தான். மாப்பிள்ள தம்பி என்ன சொல்றாரு? தம்பி பொண்ண பாக்காமலே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ள தம்பிக்கு பாக்காமலே பிடிச்சிருக்கா? பார்த்தா அவ்வளவுதான் போலயே, உடனே தாலி கட்டுவார் போல இருக்கு. சீக்கிரம் பொண்ணு சொல்லுமா? இருடா அவசரப்படாதரா, அவங்க காதுல விழுந்துச்சுன்னா நம்மள வீக்கன் தப்பா நினைச்சுப்பாங்க. அம்மாவும் பையனும் மசம் மசம் பேசிருந்தா எப்படி? பொண்ணு வர சொல்லுங்க. அவங்களையும் பார்க்கணும். கரெக்ட். குட்டிமா ஐயோ ஐயோ, என் கண்ணே பட்டும் போல இருக்கே. கண்ணு மூடிடுவேன். இது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அழகு அழகு, அப்படி ஒரு அழகு. ஐயோ என் கண்ணே பட்டுறோம்ல. இல்ல என்னப்பா? குட்டிமா எல்லாரும் டீ எடுத்துருவோமா?
வேணாவா? இதான் வேணாம்னு சொல்லிட்டீங்க, கலராவது குடிங்க. இருக்கீங்களா? எனக்கு அவன பிடிக்கல. என்னமா சொல்ற? உனக்கு ஒரு நல்லது நடந்தா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரிண்ணா. அண்ணே, எனக்கு மாப்பிள கூட தனியா பேசணும். வைக்கிறேன். என்ன பண்றாருங்க இந்த 3 இடியட்ஸ்? தம்பி, ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. தங்கச்சி வேணாம் சொல்றாங்களா சார்? உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்னு சொல்றாப்ல. தனியா பேசணுமா? எங்கூடிய ஓடி போறது ஹெல்ப்புக்கு பாலோ. நீங்க பேசணும் கூப்பிட்டீங்க, பட் நான் பேசிடுறேன். நீங்க இருக்கிற அழகுக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் எந்த விதத்துலையும் நான் பொருத்தமானவன் கிடையாது. என்ன விட அழகான ஒருத்தன் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பான். நான் முடிவு பண்ணிட்டேங்க. என்ன? நான் உங்களுக்கு வாழ்க்கை தரதான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்க. நீங்க இருக்க நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க இருக்க அழகுக்கு நான் செட் ஆக மாட்டேன். நான் தான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. ஐயோ, டேய் ரெடி நான் ஓவர பண்ற சொல்றது புரியல? நானும் கிளிப்பில் சொல்றத சொல்லி எடுக்கிறேன். எலிமோஷன் மாதிரி திரு எம்பி ஜாக்சன் மாதிரி ரியாக்ட் பண்ற என்ன பெரிய அழகு மனசுல சொருவீருவேன். பாரு, எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க இனிமேல் நான் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். நீ ரியாக்ஷன் மட்டும் தான் பண்ணும். போய் போய் இந்த மூஞ்ச பாத்துல மீசை வர பாதி வச்சு நிக்கிறாங்க. திருச்சி மாநகர மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை, இந்த மூஞ்சிகளை நல்லா பாத்துக்கங்க. இவங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவாங்க. யாரும் மறந்து பொண்ணு கொடுத்துடாதீங்க. அப்படி அதே மீறி பொண்ணு கொடுத்தீங்க, பொண்ணு கொடுத்தவங்க தலையையும் வெட்டுவேன், தாலி கட்டுறவங்க தலையையும் வெட்டுவேன். என் அன்பான மக்களே, நம்ம பாரத தேசத்தோட பேரை கேட்டா நம்ம மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வரும். தமிழ்நாடு என்று சொன்னால் ரத்தம் சூடேற வேண்டும். இத ஒன்னும் நான் எழுதல, நம்மளோட இந்த வெள்ளாள குப்பத்துல ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆழ்ந்த துயரத்திற்கு கொண்டு சென்ற இந்த அரசாங்கத்தோட கேடு கெட்ட நியாயமற்ற ஆட்சியினால நாம எல்லாம் துன்பத்தில் இருக்கோம். நம்ம கிராமத்துக்கு ஒரு ஒயிட் ஷாப் கொண்டு வர எதுக்கு இந்த கவர்மெண்ட் இவ்வளவு தாமதம் பண்ணுதுங்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால என்னோட உடன் பிறப்புகளே, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரேஷன் கடைக்கு முன்னால கியூல நிக்கிறவங்க அடிச்சுக்கிறாங்க, சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்க கியூல நிக்கிறவங்களும் அடிச்சுக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம சரக்கு கடை முன்னால கியூல நிக்கிறவங்க ஜாதி மத பேதம் இல்லாம எவ்வளவு அன்பா ஒற்றுமையா நடந்துக்கிறாங்க. அதனால நாம மன்னிக்கணும். அவசரமா இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல பங்கெடுக்க வேண்டி இருக்கிறதால நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். யோ, இங்க வாயா. உன்ன என்ன சந்தையில கொண்டு போய் வெட்ட போறாங்களா? பேசிய
பெரியோர்களே தாய்மார்களே, இன்னைக்கு வைன் ஷாப் மூடி இருக்க, பிளாக்ல வாங்கிட்டு வந்திருக்க. இப்ப புரிஞ்சுதா நான் எதுக்காக இவ்வளவு நேரம் பேசினேன்னு? சரக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி அது இருக்கட்டும், ஒரு சின்ன பிரச்சனை. என்னையா அது? தாஸ் இந்த பக்கமா வர. பிளவுஸ் நான் தச்சு தரேன். போடா வெண்ண. அப்பா தப்புச்சண்டா சாமி. இந்த பஞ்சு முட்டாய் தலையா என்ன அடிச்சது? சிவா, உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், வண்டி கத்துக்கும் போது இந்த பக்கமா வரக்கூடாதுன்னு. இந்த வழியா வண்டி ஓட்டி பழகாம வேற எந்த வழியா வண்டி ஓட்டி பழகணும்னு சொன்னீங்கன்னா? போன தடவை நீ வண்டி கத்துக்கும் போது அடிபட்டு ரத்தம் சித்தின மக்கள் தான் இவங்க எல்லாரும். விடாதீங்க அவன, அடிங்க. இவ்வளவுதான் நம்ம வண்டியில அடிபட்டவங்களா? நான் இன்னும் அதிகமா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஹலோ, இன்னைக்கு நம்ம வண்டியில வேற யாரும் அடிப்படல. இவங்களுக்கு மருந்து செலவெல்லாம் ஊர் ஜனங்கதான் கொடுக்காங்க, தெரிஞ்சுக்க. பெரிய உதவிதான். இப்படி ஒரு நிலையிலயும் எனக்கு இவ்வளவு கூட்டமா? கொஞ்சம் செலவு பண்ணிக்கங்க, இன்னும் ஒரு வாரத்துல எப்படியாவது நான் வண்டி ஓட்ட பழகிடுவேன். துப்பாக்கியா? தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன்டா. நானு முதல்ல இருந்து நீங்க எனக்கு தலைவலியா இருக்க, இப்ப ஊர்ல இருக்கிறவங்க கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இவன் உயிரோட இருந்து ஒன்னும் கிழிக்க போறதில்ல. சின்ன வயசுல மிலிட்டரியில போய் செத்து இருந்தானா குடும்பத்துக்காக ஏதாவது பிரயோஜனமா இருந்திருக்கும். பெரிய மாவீரன் நினைப்பு. 10 பைசா கையில இல்ல, ஆனா ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கான். ஆனா இவனுக்கு இவங்க அப்பனுக்கும் ஊரையே ஆளணும்னு ஆசை. அதுதான், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனைனா அத நீங்களே பேசி தீர்த்துக்கணும். வேண்டாண்டா, இன்னைக்கே நான் உன் கதையை முடிக்கிறேன். என்ன இருந்தாலும் இவன் உங்க தங்கச்சி பையன் தானே. மண்ணு கையை விடுங்க, வாடா இங்க. டே, யார் அடிக்கிறதுக்கு இந்த இரும்பு ராடு கொண்டு வந்திருக்க? இது இரும்பு ராடு இல்லடா, பைக்ல இருந்த பம்பர். வட வழியில அத தானா கழண்டு விழுந்துடுச்சு. சீக்கிரமா வெறும் தாசு இல்ல, பிளேடு தாசு. இப்ப சொல்லு சிவதாஸ், எங்க? இத பாருங்க, நான் அவனோட சித்தப்பாங்கறதால சொல்லல, அவன் உண்மையிலேயே வீட்டுல இல்லங்க. 3 நாளைக்கு முன்னாடியே ஒகேனக்கல் இருக்கிற அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டானு. சத்தியமா சொல்றேன், என் குழந்தைங்க மேல சத்தியமா. கல்யாணமே பண்ணல, சத்தியம் பண்ற? நான் என்னமோ கல்யாணம் பண்ணிக்கலதான், பண்ணிருந்தா எனக்கு குழந்தைங்க இந்நேரம் இருந்திருப்பாங்கல்ல. நான் பொய் சொல்ல மாட்டேங்க. தேவையில்லாம எதுக்காக அவனை வீடு வரைக்கும் போய் தேடணும்? என்ன நான் சொல்றேன், ஒண்ணு முதலாளி பக்கம் பேசுங்க, இல்ல என் பக்கம் பேசுங்க. உங்க முதலாளி தானே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாரு? ஆமாமா, நாங்க எந்த பக்கமா நிக்கணும் முதலாளி? முதலாளி ஒண்ணு அந்த பக்கமா நிக்க சொல்லுங்க, இல்ல இந்த பக்கம் நிக்க சொல்லுங்க, இல்லன்னு எங்கேயாவது நிக்க சொல்லுங்க. இவங்களெல்லாம் சோறு போட்டு வளர்க்கறனே முதல்ல என்ன அடிக்கணும்? சரி அதை விட, அவன் இல்லன்னா பரவாயில்ல, நீ பணத்தை கொடுத்துரு. வீட்டோட பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. சிவதாஸ் தானே இது? ஆமான்னு சொல்றாரு. ஒகேனக்கல் இருந்து வர்ற வழி ஷார்ட்கட். ஆமா, நீ நல்லா இருக்கியா சிவதாசு? நான் நல்லா இருக்கேன். பாம்பேல இருந்து சூரி வந்தாரு. கோப்ப
அதான் தாசன் என்ன பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரதா கேள்விப்பட்டுதான், எதுக்கு நீங்க வீணாங்க நடந்து வரணும், நான் வேகமா ஓடி வந்து உங்களை பாக்கலான்னு வந்தேன். ஓகே நேக்கல இருந்து இங்கதான் பக்கத்துல. ரொம்ப நல்லதா போச்சு. நல்லா இருக்குல்ல. நிஜமா நீ இங்கதான் வந்தியா? நீ வேற அந்த தாமோதர போய் போய் சொல்லி என்ன இப்படி மாட்டி விட்டுட்டான். அந்த நாய் பொய் சொல்லவும் திங்கவும் தான் வாய திறக்கும், அது தெரியாதடா உனக்கு? தெரியாது, ஆனா இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் மட்டும் கையில கிடைக்கும் போதும், ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுற போதும், என் விஷயத்துல முடிவெடுங்க. அதாவது இவன் காசு கொடுக்க வேண்டியவங்க இன்னும் வர வேண்டியது இருக்கு, அதனால இந்த வழியில நிக்காம அந்த பக்கமா நிப்போமா? வாங்க முதலாளி. ஆமா, இவனுக்கு ரெண்டு பேரும் உங்க அள்ள கைகளா? வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குளிக்க சொல்லுங்க. புரூச்சிலி, தங்கச்சியை கல்யாணமா பண்ணி கொடுக்க போறீங்க? அதாவது வண்டி கண்டிஷனா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப நாளாவே இந்த டப்பா வண்டியை வச்சு என்கிட்ட கணக்கு பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்லியாடா நீங்க வண்டி வாங்குனீங்க? இந்த மாதிரி கடப்புல கிடக்குற வண்டியால தானே எங்க ரோலிங் எல்லாம் முடங்கி போச்சு, அதுதாங்க இப்ப பிரச்சனையே. பாஸ் இல்லாம மணல் எடுத்தாங்கன்னு போலீஸ் எங்க மேல கேஸ் போட்டதுனால இத காயிலாங்கடைக்கு கூட விக்க முடியாம போச்சுங்க. அந்த விஷயம் எல்லாம் எனக்கு தேவையில்லாத மேட்டர் சுரேஷ். வருஷம் மூணு ஆயிடுச்சு, எனக்கு என்னோட பணம் வேணும். இத பாருங்க, இந்த 5000 ரூபாயை முதல்ல புடிங்க, அசல்ல வரவு வச்சுக்கோங்க. இது அசல் இல்ல, வட்டில தான் சேர்த்துப்பேன். வட்டில கொடுக்கிறது தம்மந்தனு காசு, அசல்ல கழிக்கணுமா? கரெக்ட். வாடா தடிமாடு, வாடா. இன்னைக்கு கட்டுமான வேலை இருக்கிறதால பேசாம போறேன், இல்லனா நான் யாருன்னு காட்டியிருப்பேன். நீ செஞ்ச வேலையால மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்த நான் இப்ப நிம்மதியெல்லாம் இழந்து தவிக்கிறேன்டா. ஏண்டா இந்த மாதிரி வைத்தறிச்சல கொட்டிக்கிற? இங்க பாருங்க, இது வரைக்கும் சித்தப்பான்னு கூப்பிட்டேன், வேற மாதிரி என்ன கூப்பிட வச்சிடாதீங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்லிதான் இந்த லாரி வாங்கினேன், இங்க இருந்து மண்ணு எடுத்தேன். எனக்கெல்லாம் இது தேவதா? உன்னை எல்லாம் நினைச்சுக்கிட்டுதான் நான் ஒரு கல்யாண காட்சி கூட பண்ணாம இன்னும் கண்ணி கழியாம காத்துக்கிட்டு இருக்கேன். பொண்ணுங்க வரிசையில நின்னது. அது என்னமோ உண்மைதான். இத பாரு, நீ இப்படி பேசுனதால என் மனசு ரொம்ப உடஞ்சு போச்சு. உங்கள்ட்ட காசு நிறைய வச்சிருக்கல, ஒரு கட்டிங் போடுறதுக்கு கொஞ்சம் பைசா தள்ளு. கட்டிங் போடணுமா? தரலனா இங்கேயே நிப்ப. இங்கே நில்லுங்க. இப்ப நடந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். புதுசா தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி வலையில வாங்கிட்டு வந்து வித்து கொண்டு வந்த காசை தான் அவன் வாங்கிட்டு போறான். ஏடா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? மகாத்மா காந்தி தான் கூட பிறந்தவ கையில இருந்து வலையில வாங்கி வித்து தான் பீடி சிகரெட் வாங்கி அடிச்சிருக்காரு. அதை நீ படிச்சிருக்கியாடா? நான் அதெல்லாம் படிக்கிறேன். அவரு தான் கூட பிறந்தவ கிட்ட இந்தியில என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? துமாரா ஹாத்மே கங்கன் ஹே ஓஸ்மே கார்கர் சோ பர்சோமே தம்பாக்கு பீனே பைசா நகி சாய் ஹே. அவ கேக்கும் போது நீ வலையில எங்கிருந்துடா கொடுப்ப? அதுக்கும் ஐடியா இருக்கு, நான் இதை கொடுப்பேன். இது என்ன? ரோல்டு கோல்டு. உன்னை பார்க்கும் போது காந்திஜியில பேசிட்டா. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வளையலோட சொந்தக்காரங்க, அதாவது உங்க அக்காவும் உங்க அக்கா வீட்டுக்காரரும் இன்னைக்கு ராத்திரியே வர்றாங்க கோயம்புத்தூர்ல இருந்து. இன்னைக்கு ராத்திரியா? அண்ணன் வரதுக்குள்ள நான் வளையல மூட்டு தரேன்னு அக்கா கிட்ட நான் வாக்கு கொடுத்திருந்தேனே. அதுக்கு இந்த வளையலையே கொடுத்துடலாமே. அதுவும் நல்ல ஐடியா சார். அவன் ஃபுல் டைம் கஞ்சா பார்ட்டி சார். அதை அடிச்சா என்ன வேணாலும் செய்வான். அவன் மேல ஏற்கனவே ஒரு 10-15 கேஸ் இருக்கு. அதுக்காக சார் அவன் ஏற்கனவே அடி வாங்கி சாகுற நிலைமையில இருக்கான். இப்ப நீங்களும் கை வச்சீங்கன்னா நாளைக்கு அவன் சாவுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இவனை நாங்க பாத்துக்கிறோம் சார். துறையா சார். டேய், போலீஸ்கார மேலேயே நீ கை வைப்பியா? கையில பொருள் இல்லாம போச்சு. இருந்தா நீ செஞ்சிருவியா? டேய், இந்த லாக்கப்லயே உன்னை கொன்னா கூட எவனும் என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டான். கயிறு கொண்டு வந்து இவனை தலைகிழ கட்டி தொங்க விடு. சார் சார் நீங்க வாங்க சார், இவனை நாங்க பாத்துக்கிறோம் சார். சொன்ன கேளுங்க. இனிமே ஒழுங்கா இருக்க சொல்ல இல்ல. அப்படியே முட்டியை முடக்கி ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ மூத்திரம் போறதுக்கு ஒரு மாசம் ஆகும். சும்மா காமெடி பண்ணாது சார். இனிமே உன்னை பத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படியே லத்திய உள்ள வச்சு ஏத்தி ஏத்தினு ஏத்திருவேன். ஏத்துறதுனா ஏத்தின்னு போ, சும்மா பேசினுக்குறேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, வெளியே போடா. சார் சொல்லுங்க சார். சார் சார் ஒரு பீடி கொடுங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு? யாரு?
சொல்லு, நீ எப்படி இதுக்குள்ள வந்து உட்கார்ந்த? ஏதாவது திருடிட்டு போலாம் வந்திருக்கியா? நான் வந்த நாள்ல இருந்து என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தது நீதான்ல? ச்சே, நான் கூட ஏதாவது ஆவியா இருக்குமோன்னு பயந்து போயிட்டேன். ஏய், வாய் திறந்து பேசு, வெளிய வாடி. என்ன பண்ற? என் பேரு ஸ்டீஃபன் ராஜ். அன்பா வினு, ஒரு நிமிஷம். நீ யார்கிட்டடா பேசிட்டு இருந்த? அது நான் போன்ல பேசிட்டு இருந்தேன்டா. ஓ சரி, அப்போ நீ இந்த போன்லயே பேசிட்டு. எனக்கு எல்லாம் புரியுது நண்பா. நீ தடிச்ச சரக்கு இன்னும் இறங்கல. அதான் குடிக்க கூடாதுன்னு இதுக்குதான் சொல்றது, புரியுதா? சரி சரி, நீ வேலைய பாரு. இந்த கதவை என்னடாச்சு உனக்கு? நான் ட்ரெஸ் பண்ண வழிவிட. நீ இன்னைக்கு ட்ரெஸ் போட வேண்டாம். என் அண்டர்வேர் உள்ள இருக்கடா. நீ இன்னைக்கு அண்டர்வேர் போட வேண்டாம்டா. இங்க பாரு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீ. என் வேலை தடபடுறதுக்கு யார் குறுக்க வந்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் உள்ள கற்ப முச்சு சாவடிக்கிறதுக்கு மருந்து போட்டிருக்கேன். இப்ப திறந்த கற்ப முச்சு வெளியே வந்துடும். உனக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா என்னோட அண்டர்வேர் எடுத்து போட்டுக்கோ. போ, இதை முன்னாலே சொல்ல வேண்டியது. சொல்லிட்டேல போ. இப்ப எதுக்கு சூடாகுற நீ? நம்ம என்ன மத்த பசங்க மாதிரியா பழகிட்டு இருக்கோம்? ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் யூஸ் பண்ற எந்த பொருளையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. சோ இன்னையில இருந்து உன்னோடதா இருந்த பொருள் இனிமே என்னது? தேவை இருக்குன்னு என்கிட்ட வந்த அவ்வளவுதான். சொல்லிட்டேன், ஜாக்கிரத. உரிமை எடுத்துக்காத. பாத்தியா, இப்போதான் என்ன நம்புறியா? இவ இதுக்குள்ள வந்து எவ்வளவு நாளா உட்காந்துட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுரா. இந்த கபோர்ட்லயா? இல்லடா, இந்த பிளாட்ல. இவ பண்ண அலப்பறை எல்லாம் பார்த்துதான் நான் இங்க பேய் இருக்கு பூதம் இருக்குன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஐயோ, என் தூக்கத்தையே கெடுத்துட்டா. போ. இருந்தாலும் இவளோட தைரியத்தை நம்ம பாராட்டணும். ஆம்பளைங்க மட்டும் இருக்க இந்த பிளாட்ல யாரோட கண்ணையும் படாம ஒளிஞ்சிருக்காள. ஆமா, நீ விட்டு ஏதாவது கேட்டியா? இவ வாயை திறந்து ஏதாவது சொன்னாதானடா? இவளுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். போன வாரம் இதே மாதிரி எங்க மாமா வீட்டுல ஒரு பெங்காலி பொண்ணு வந்தா, திருட வந்தா. ஆனா எங்க மாமா கைங்களமா பிடிச்சாரு. ஆனா போலீஸ்காரங்க எங்க மாமாவை தான் அரெஸ்ட் பண்ணாங்க. எங்க மாமாவ மேல திருட்டு கேஸ் கொடுத்தாரு. ஆனா அவ எங்க மாமா மேல ரேப் கேஸ் கொடுத்துட்டா. பின்னன்ன டே, இவ்வளவு அதே மாதிரி இருக்க போறா? சோ பார்த்து பொறுமையா நிதானமா டீல் பண்ணணும். நம்ம மாட்டிக்கிட்டா? நீ ஒரு காரியம் பண்ணு, உனக்கு ஹிந்தி தெரியும்ல, நீ ஹிந்தில ரெண்டு டயலாக் கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ளோவா தெரியல. அட, நான் தான் உன் கூடவே இருக்கல, நீ தைரியமா எடுத்து விடு. ஹே லடுக்கி, பக்கவா இருக்க. தும் ஹமாரா கமாரா கியோ? ஓ ஆ ஹோ, கே ஹம் கோ தும் து தேதா ஹே, தும் சுப் ரஹோ. நான் இல்ல சுப் ரஹோ, அவதா சுப் ரஹோ. ஆ ஆ, ஏ சோர், தூ சோர், மே படா சோர். ஆ யா பிரியாணி சோ. எனக்கு தமிழ் தெரியும் நண்பா. அவளுக்கு தமிழ் தெரியுமா? உன்னோட இந்தியெல்லாம் நாம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். பின்ன எதுக்கு இவ்வளவு பேசாம இருந்த? நீ கீழே இறங்கி வா. நீ வரியா இல்ல போலீஸ கூப்பிடுவா? எனக்கே தெரியாது நான் யாருன்னு. நான் இங்க எப்படி வந்தேன், எவ்வளவு நாள் ஆச்சு, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. யாரையும் தொந்தரவு பண்றதுக்காக நான் வரல. எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் இங்க இருக்கேன். சரி, இங்க இரு. ஏய், இவளுக்கு ஒண்ணு இல்லடா, இவ போய் சொல்லிட்டு இருக்கா. இவளை முதல்ல இங்க இருந்து வெளியே அனுப்பணும். வெளிய வாடி. உன்னோட இந்திய கேட்டு பயந்து. ஏய் சாச்சா, இல்லடா, அவ இங்கதான் இருப்பா, திருடி அவ. ஏய், எங்க இருக்க? வெளியவா. என்னடா இது, என்ன ஏமாத்தப்பா? டேய் டேய் டேய், ஏய், எங்க இருக்க? இவ எங்க போனான் தெரியலையே. வினு, அவ போயிட்டாடா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ எதுக்குடா டிவியா? நிலங்க நிலங்க,
என்னால முடியல, தண்ணி தண்ணி அர்ஜுன் தண்ணிரா சுகுமார் தண்ணி 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 தேங்க்ஸ்ரா தேங்க்ஸ். எனக்கு கொஞ்சம் தாடா ப்ளீஸ்ரா. உட்காருங்க ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. டேய் இவன் நிஜமாவே ஆவிதான். டேய் நான் அப்பவே சொன்னல இங்க என்னமோ இருக்குன்னு. வாய முறா, உன்னாலதான் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. கடவுளே, நான் ஆவியோட கையால தான் சாகணுமா? டேய் நீ செத்தாலும் பரவாயில்ல, என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. எனக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடியே பாரு விதவை ஆயிடுவா, அப்புறம் நான் அனாதையா தான் தெரியணும். போடா நண்பா. ஏன்டா இப்ப பேசாம இருக்கா? யார் ரத்தத்தை முதல்ல குடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கு மச்சான். உன்னோட பிளட் குரூப் என்னடா? ஏவா பி? ஐயோ என்னடா, என்னோட பாதி ரத்தத்தை இவன் குடிச்சிருவா அப்படி? என்னோட ரத்தம் ஏ குரூப் சரி, எல்லா ரத்தத்தையும் குடிக்கிற பேய் மாதிரி இருக்கடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்ல. அந்த மாதிரி இல்லையா, வேற எந்த மாதிரி ஆளு? நண்பா அந்த பேய் அழுவுதுரா. எங்க பாரு அழாத, நான் சொல்றேன்ல அழாதான் சொல்றேன்ல. அம்மாடி என் செல்ல ஆவில அழாத. இங்க பாரு இவ பாவமான ஆவின். ஆமாடா, உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நானும் கொஞ்ச நாளா யோசிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனா நான் எப்போ இங்க வந்தேன்னு எனக்கே தெரியாது. சரி ஆவியோட பேர் என்ன? எனக்கு அதுவும் தெரியாது. இதுக்கு முன்னாடி இங்க தங்கி இருந்தது ஒரு டாக்டர் ஃபேமிலி. அப்படியா? ஒரு நிமிஷம், நான் இதை வந்துடுறேன். ஒரு கை பார்த்துறேன். நீ வாடாங்க. இதான் பச்சை மூஞ்சி மாதிரி எனக்கு அசிங்கப்படுத்தாதீங்க, வாங்க. இப்ப சொல்ற என் பொண்டாட்டி எப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஃபிகர் உசார பண்றதுக்கு நான் பல்டி அடிச்சிருப்பேன். என்ன
இனி பேஸ்புக்ல வருவியா? இனிமே அடுத்து போட்டு சாட் பண்ணுவியா? பண்ணுவியா? நீ மச்சி மண்ணாங்கட்டில எங்கயாவது உன்ன பார்த்தா அவ்வளவுதான் மவனே. நீ சாட் பண்ணுவியா? 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 இனி பேஸ்புக் அந்த புக் இந்த புக் எங்கயாவது உங்களை பார்த்தா மறுபடியும் வருவேன். போடி. மக்களே உசாரா இருங்க. எதுக்குடா வந்தா? போட. No pain, no gain. Solve the game, Machi. Leave it. Machi, again coming back. Him. Bring him wife. Dey, poda. Hey, Machi. What happened? Leave, Machi. All problem, you only. அவன் அக்கௌண்ட் நீ ஓபன் பண்ற அவன் பேர்ல நான் கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ரா என்ன தூங்க விட மாட்டேறான் மச்சான் அவன் டார்ச்சல் பண்றான்டா அவன் ஒரு மொக்க லைக் கொடுத்தானோ தட்டி எழுப்பி காட்டுறான்டா சுமாரா மச்சி ஏன்டா இப்படி பண்ண பாவண்டா அவன் எனக்கு வேற வழி தெரியல மச்சான் நான் முடிவு பண்ண மச்சான் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருடா வாங்கடா போலாம் முதல்ல வெளியே போடா உன்னால கண்ணகடா ரவுடிங்கிட்ட அடி வாங்க முடியாதுடா அவன் எனக்கு யாமே தெரியாதுடா தெரியுமாடா யாரா இவரு Facebook YouTube என்னடா சொல்றாங்க யாரு தம்பி தினமலரும் படிக்கணும்டா ஏண்டா மச்சி நியூஸ் பேப்பர் எடிட்டரா டேய் நாராயணா அண்ணே மாரியண்ணே நல்லா இருக்கறடா கை வர கால் வர எடிட் பண்ண வரா என்னடா சொல்ற அங்க பார் கேஸ் சும்மா கோர்ட்டுக்கு போயிருந்தேன் அப்படியே அந்த உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் எப்படி இருக்கிற ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மாதம் ஆச்சுப்பா ஒருத்தன் கூட ரிக்வஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறான் குத்த ரிக்வஸ்ட் கூட கேன்சல் பண்ணுறான் ஆனால் நீ குத்தப்பாரு கெத்துடா ஆமா ஏன் அழுகுற ஏய் என்னடா என்னடா ஆச்சு ஏய் என்னடாங்க சத்தம் நாராயணா டேய் கேட்டு நிற்கிறேன்ல நீ சொல்லு இதுல எவன் தலை உனக்கு ப்ரொஃபைல் பிக்சரா வேணும்னு நீ ஃப்ரெண்டுங்கற ஆனா இவனுக்கு உன் ரூமை காலி பண்ண சொல்றானுங்க என்னடா சொல்ற பாத்ரூம் போவேன் I am not going. Automatically going da. Narayana, Selvatta. This is English. Narayana, I will tell you something. That's it. That's it. Anishka has a request. Super. That's okay. That's right. Evening treat. Come here. Come here. Come here. Come here. Anay. What? I'm too. Hey. What are you doing? I'm not. Yeah. அஞ்சிகளுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தனே சூப்பர்ரா ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணா எனக்கு சஜெஸ்ட் பண்றா வரா கண்டிப்பா வரடா இந்த கோர்ட் கேஸ்க்கு மத்தியில இதுவும் ஜாலியா தான் இருக்கு
அதே துப்பாக்கி கை தூக்கு கை தூக்கு புல்லட் இருக்கு நகராதீங்க பாஸ் டோன்ட் மூவ் நம்மள ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டுறாரு என்ன சொல்றானே ஒண்ணுமே புரியல பாஸ் கம் ஃபாஸ்ட் கொலை செய்ய கொண்டு போறாரோ சிட் டவுன் நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க பானுமதி டீ எடுத்துட்டு வா கண்ணை பார்த்து பயந்துட்டீங்களா பொதுவா இந்த கண்ணுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஆனா இந்த கண்ணை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு இல்ல பாஸ் ஐயோ பயப்படாதீங்க நல்லா கேட்டுக்கோங்க ஒரு காலத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட தலைய சுட்டு எடுத்த கண்ணு தான் இது பாக்கி மேல தூக்கறீங்க கூர பிச்சுக்க போகுது ஐயோ நாங்க இங்க வந்ததே உங்களோட உதவியை நாடிதான் கேட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்க கையில காசும் கிடைக்கும் சார் என்ன விஷயம் தேங்க்ஸ் மரியாதை தெரியாத மனுஷனா இருக்கானே விஷயத்த சொல்லு அது ஒரு பெரிய சீக்ரெட் சார் அப்போ நீங்க கதை எழுத வந்தவங்க இல்ல இல்ல எனக்கு உங்க கெட்டப்ப பார்த்த உடனே சந்தேகம் வந்துச்சு ஆமா நீங்க எதுக்கு அந்த லூஸ தேடுறீங்க எங்களுக்காக இல்ல இன்னொருத்தருக்காக ஓஹோ அப்ப அவங்க கிட்ட கடன் வாங்கிருப்பான் நினைக்கிறேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது வேலை முடியுமா வேலையை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சிடுறேன் ஆனா பண விஷயம் அத நீங்க ரொம்ப குறைவா சொல்றீங்களே கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க எவ்வளவு சொல்லட்டும் ஒரு லட்சமா சொல்லுங்க சரி அப்படின்னா ஒரு லட்சம் அவனை நீங்க எங்க கையில ஒப்படைச்ச உடனே பணத்தை தந்துருவோம் ஓகே ஒரு லட்சம் ரூபாய் ஒரே கல்லுல ரெண்டு மாகா என் பொண்ணு பின்னாடி சுத்துறவனோட தொந்தரவும் தீரும் என் பாக்கெட்ல பணமும் விழும் ஓகே ஆபரேஷன் எப்ப நடக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும் இன்னைக்கு ராத்திரியே நான் தூக்கிடுறேன் பாஸ் இந்த ஆள் சொல்ற மாதிரி நடக்குமா இல்ல ஏதாவது கதை விடுறானா ஏதோ சத்தம் கேக்குது பாஸ் நம்ம ஒளிஞ்சுக்கலாமா ஒளியறதா அதெல்லாம் வீரமான ஆம்பளைகளுக்கு அழகுலடா அப்புறம் நம்ம ஓடிடலாம்டா அது சிவதாசன் இந்த நடுராத்திரியில எங்க போயிட்டு இருக்கான் ஒண்ணுக்கு போறதுக்காக நான் போய் பாக்குறேன் சீ அதெல்லாம் பார்க்க கூடாது என்னத்த ஒண்ணுக்கு போறது யாராவது ஒளிஞ்சிட்டு பாப்பாங்களா நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க நான் போய் பாக்குறேன் ஓகே பாஸ் நீங்களும் உட்காரும் பாஸ் இங்க நான் பிரச்சனையில இருக்கேன் பார்க்க ஒரே மாதிரியா இருக்கதால இங்க எல்லாரும் என்ன சிவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு இங்க இருக்கிற பெரிய பிரச்சனைய இந்த சிவன் இங்க கடன்ல முழுகி கிடக்கான் அதனால நம்ம இங்க இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை கோடீஸ்வரனான உனக்கு கடங்கார சிவதாசன் நடிக்கிறது கஷ்டம் இல்லையா ஏய் அது ஒண்ணும் இல்ல நான் எப்படியாவது இங்க இருந்து போய் ஆகணும் அந்த பட்டாளத்துக்காரன ஆளை காணுமேடா பாஸ் குதிரை காலடி சத்தம் கேக்குது பாஸ் அது குதிரையோட சத்தம் இல்லடா பயத்துல என் முட்டிக்கு ரெண்டு இடிச்சுக்குது அதோட சத்தம் தான் இது சரியான மாங்கா படையா இருக்கீங்களா பாஸ் நான் எப்படி நின்றுக்கேன் பாருங்க இந்த மாதிரி நில்லுங்க ஓ இப்படியா இன்னும் கொஞ்ச நாளை கூட நீ சிவதாசா நடி ஜீவன் குரூப் ஜீவனா இல்ல கடங்காரன் சிவதாசா இருக்க அது அது எப்படி ஐ கால் யூ பாஸ் ஏதோ சத்தம் கேக்குது கம் ஆன் ஆஹா அப்ப இதுதான் விஷயமா இவன் சிவதாஸ் இல்ல இவன் சிவதாஸ் மாதிரியே நடிக்கிற ஒரு கோடீஸ்வரர் இனி ஏன் விளையாட்டு நீங்க கொஞ்சம் பாருங்க எப்படியோ அவனுங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும் ஒரு லட்சத்தை விட கோடி தான் பெருசு பாஸ் அந்த அப்புறம் பாஸ் அவனுக்கு ஜோரம் நினைக்கிறான் சந்தர்ப்பம் இத நம்ம நழுவ விட்டுறவே கூடாது வந்தாலு பட்டாளத்தான் அவனை வீணா கூட்டு சேர்த்துக்கிட்டு எதுக்காட ஒரு லட்சம் ரூபாய் இழக்கணும் அதுவும் சரிதான் எஸ் பாஸ் இதுல எந்த ஆயுதம் உங்களுக்கு வேணும் செங்கல் வேண்டா சத்தம் கேட்கும் ஓ ஐ சி கருங்கல் வேண்டாம் வேண்டாம் ஆள் செத்துருவா இல்லைன்னா வெள்ளக்கல் எஸ் சத்தம் இல்லாம மயக்கடைய வைக்கிறதுக்கு இதுதான் ஓகே பாஸ் அவன் போர்வை மட்டும் போத்தாம இருந்தா பின் மூலையில குறிப்பா தடிக்கலாம் ஐயோ ஐயோ இந்த ஆளு என்ன பாட்டி கேட்டிங்களா என்னப்பா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கிளாஸ் மானிட்டர் இவளாம் அப்படியா வெரி குட் கேர்ள் நீங்க மானிட்டர் ஆயிருக்கீங்களாப்பா அப்ப படிச்சது தமிழ் மீடியம்டா செல்லம் நான் படிக்கும்போது இந்த மானிட்டர்லாம் கிடையாது வெறும் லீடர் தான் ஒரு வாட்டி கிளாஸ் லீடர் ஆயிருக்கேன் ஆனா அப்பா அந்த அளவுக்கு பிரைட் இல்லம்மா
அப்பா கண்மணிக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் கடைக்கு வரேன்ட்டு இங்க போயிட்டு இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுனா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். வந்துடுறேன்ப்பா. வணக்கம் தாமஸ்ண்ணா. ஆ வாங்க சாமி. ரெண்டு பாக்கெட்டு பால், சரி, அப்புறம் பழம் கொடுங்க. பிஸ்கட் இருக்கா? ஆ இருக்கு. அது ஒரு பாக்கெட்டு, சரி. அப்புறம் நான் சொன்னது என்னாச்சு? பிஸ்கட் தானே, இதோ தந்துடுறேன். அது இல்லைண்ண. அப்புறம் இப்போனா பாலிசி? ஏன் சாமி, உங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லையா? காலங்காத்தால் வந்து இன்சூரன்ஸ் போடுங்க ஆளை கொண்டு. ஏன் சார், இந்த பாலிசி எடுத்தோன்னா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு பணம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்னா நீங்க ஒண்ணு எடுத்துக்கோங்க, ஏன்னா பொருளை இவங்கிட்ட தானே வாங்குறீங்க. யோயோயோ, உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிருக்கேன், கடை முன்னாடி உட்காந்து என்ன குத்த சொல்லாதே. யானை எந்திரிச்சு போயா? நீ போடா மட பயல. ஜபர் சாமி, வெயிட் பண்ணீங்கன்னா ரெண்டு மெடிக்ளைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பா அப்பா போன் வந்திருக்கு. யார் அது? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பா. அவங்க இப்ப இங்க வராங்களா? வரவேண்டன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கறாங்க. என்கிட்ட கூட நான் பேசுறேன். ஹலோ, என் பொண்ணு சொன்னது கேக்கலையா? நீங்க இங்க வரவேண்டாம். இல்ல, இது மீனாட்சி வீடு தானே? ஆமா, அவளோட அப்ப பட்டாளத்தா கேசவன் பேசுற. இப்படி நீங்க திருதுப்புன்னு சொன்னா அது மரியாதையா இருக்குமா? அடி ராஸ்கல், நீ யாரா எனக்கு மரியாதையை சொல்லி கொடுக்கறது? இனிமே யாராவது உங்களை இந்த பஞ்சாயத்துக்குள்ள பார்த்தேன்னு வச்சுக்கோ, எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். ஜாக்கிரத, போன விடா. இது ஒரு லூசு குடும்பம் போல தெரியுது. அவன் மறந்துட்டான், பட்டாளத்தா கேசவனை பத்தி தெரியாது அவனுக்கு. இனி இந்த ஏரியா பக்கமே வரமாட்டான். அப்ப நான் போய் ரெடி ஆகட்டுமாப்பா? போமா போ, ஏதாவது ஒரு நல்ல புடவைய பார்த்து கட்டிக்குமா. என் பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆண்டவா, என் செல்லக்குட்டி மீனாட்சி இன்னைக்காவது என்னோட காதல ஏத்துக்கணும், அதுக்கு நீதான் எனக்கு ஒரு வழி காட்டணும். மீனாட்சி மீனாட்சி, என் காதல ஏத்துக்கடி மீனாட்சி. ஏண்டா சிவதாசா, ஏனால நீ கரெக்ட் பண்ணிட்டியா? பாவி, நல்லாவே இருக்க மாட்டடா. உன்னை என்ன பண்றேன் பாரு, செத்தடா அன்னைக்கு. அது போகட்டும், இந்த டைமுக்கு நாளைக்கு நாம இங்க சந்திக்கலாமா? இல்ல, இன்னைக்கு நான் சீக்கிரம் வந்ததே என் ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாரு, அதனாலதான். உனக்கு அப்பா இருக்கான்ல, அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? இங்க பாரு, எங்க அப்பா பத்தி எதுவும் பேசாத. இந்த மாதிரி காமெடி பண்றத விட்டுட்டு முதல்ல உன் கடன் அடைக்கிற வழிய பாரு, இல்லனா என் பின்னாடி வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. கவலைப்படாத, எல்லா கடனையும் இந்த சிவன் அடைச்சு காட்டிடுவான். என்ன ஆக போதோ, உன்ன கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு. மிலிட்ரிமேன் கையில நிறைய பணம் இருக்கு இல்லையா? ஏமா, உங்க அப்பாவுக்கு கடவுள் எல்லாம் அள்ளி கொடுத்துட்டாரு, ஆனா ஒன்னே ஒன்ன மட்டும் கொடுக்க மறந்துட்டாரு, அறிவு. அங்க பாருங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா எப்படி கடலை போட்டு இப்போது நம்புறீங்களா? இதுக்கப்புறம் நீங்களாச்சு இல்ல உங்க பொண்ணாச்சு? அந்த வேலை முடிஞ்சிருச்சு. கிளம்புறேன், மனச மாத்தி அவளை கூட்டிட்டு போல நினைச்சேன்னு வச்சுக்க. இந்த பட்டாளத்தை பத்தி தெரியாது உனக்கு. சொத்து கேஸ்ல உங்க அப்பா என்ன கோர்ட்டுக்கு இழுத்த அன்னையில இருந்து நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இருந்த மொத்த பந்தமும் அறுந்து போச்சு. அவருக்கு சேர வேண்டிய சொத்தை எடுத்துக்கிட்டு அவருக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கீங்களே. நீ கொஞ்சம் பொத்திக்கிட்டு போறியா? நான் கிளம்புறேன். டேய், எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை உசுப்பேத்தி பாக்காத. ரெண்டு தவக்களை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? என்னடா மனம் முடக்குற? அதான் மீனாட்சி எனக்கு கட்டி கொடுக்க முடியாதுன்னு உறுதியா இருக்கியா? சந்தேகமே இல்ல, உன்ன மாதிரி சல்லி காசுக்கு பேராதவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கவே மாட்டேன். ஹலோ மாமா, எனக்கும் ஒரு காலம் வரும், அப்ப பாத்துக்கிறேன். உனக்கு வரப்போறது நல்ல காலம் இல்ல, கிழவிதான் வருவா. சுரேசே சுரேசே சுரேசே, ஆட எதுக்கையா இப்படி கத்திக்கிட்டு வர்ற? என்ன என்ன ஏழை விட போறியா? இல்ல, நம்ம சிவதாசுக்கு லாட்டரி அடிச்சிருச்சு, 50 லட்சம். சுரேஷே, நான் டீக்கெட்ல உட்காந்து டீ சாப்பிடும் போது லாட்டரி கடை ஓனர் சொல்லும் போது என் காதால அதை கேட்டேன். கொஞ்சம் தள்ளி நிலையா, அவர் ஓட்ட சைக்கிளை வச்சுட்டு காலம் காத்தால வந்துருவான். உன்னோட ஓட்ட ஜீப்ல எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்து தொலை,
என் சிவதாசி யாரா இருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. மண்டையில எழுதாடா மடையா. இப்பவே வர. உங்கள்கிட்ட எல்லாம் கோட்டுறதாண்டா பேசும். ஆமா சுரேஷே, சிவதாச நாம எங்கன்னு போய் தேடுறது? அவன் தான் வீட்லயே இல்லையே. அதுக்குதான் அந்த தாசோட ஓட்ட வண்டி. அவன் கிளம்பி வரட்டும். ராமகிருஷ்ணா, நான் தான் தேவன். எனக்கு 2 வருஷத்துக்கு லீவ் வேணும். உன்னால தர முடியலன்னா சொல்லு, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். எனக்கு பழைய மாதிரில வேலை செஞ்சு பொழைக்கணும்னு அவசியமே இல்ல. அப்புறம் உனக்கு ஏதாவது பணம் தேவைனா சொல்லு, நான் அனுப்பி வைக்கிறேன். சரி சரி, எனக்கு வேற கால் வருது, நான் அப்புறம் பேசுறேன். என்னையா மேல ஏறி உட்காந்துட்டு இருக்க? இத கேக்குறதுக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்தீங்க? அதுக்கு இல்ல, சிவன் எங்க? அன்பான தாய்மார்களே, பெரியோர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இனியும் நாம அமைதியா இருந்தோம்னா அவங்க நம்மளை ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. இது நாம பொங்கி எழ வேண்டிய நேரம். உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். நம்மளோட வளர்ச்சி அபாரம். அடிச்சு போட்டு போயிட்டானே மக்களே, இது எதிர்கட்சியின் சதிதான். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, ஹாஸ்பிடல் செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நேரா சிவதாசோட வீட்டுக்கு வந்துருங்க. அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நில்றா, சொல்றத கொஞ்சம் கேள்றா. சரியா இவ்வளவு வேகமா வந்தா? ஐயோ ஐயோ, என் இடுப்பு ஒடிச்சுட்டானே, ஓடி வாங்களே, யாராவது ஓடி வாங்களே. சும்மா கத்தாதக்கா, தெரியாம தானே போகுது. என்னால இனிமேல் வேலைக்கு போக முடியாது. ஐயோ, ஒழுங்கு மரியாதையா டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் கொடுக்கலனா அவ்வளவுதான். பணம் வேணும்? ஒரு 500 இல்ல இல்ல 5000 ரூபாய். ஆமா, நீ நேரா இவன் வீட்டுக்கு வந்துரு, 10000 வாங்கிக்கப்பா. என்ன, நம்ம குடும்ப பரம்பரையில இது வரைக்கும் யாருக்குமே வராததுல இது? என்னது 10000? இல்ல பைத்தியம். ஏன்டா உனக்கு லாட்டரியில 50 லட்சம் ஒரு மாருதி கார் அடிச்சிருக்கல, சொன்ன செத்தப்பட பைத்தியம்ங்கற? லாட்டரி அடிச்சிருக்கா? ஆமா, உனக்கு லாட்டரி சீட்ல பரிசு விழுந்ததா அந்த கடைக்காரன் சொன்னத கேட்டேன். நீ அந்த டிக்கெட் எங்கடா வச்சிருக்க? நான் அத வீட்ல அலமாரியில வச்சிருக்கேன். என்ன தேடிக்கிட்டு இருக்கோம்? எங்க வச்சனே தெரியல. பொறுமைய தேடுப்பா, கண்டிப்பா அது இங்கதான் இருக்கும். ஒருவேளை சித்தப்பா வீட்டுல வச்சிருப்பானோ? இல்ல, நான் அங்க கொண்டு போய் வைக்கல. சரிண்ணா, வெளியே வெயிட் பண்றேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வா. வெளியே மீட் பண்ணலாம். இருடா, சீக்கிரம் வெளியே வா.
கொலை செஞ்சது யாருன்னு உனக்கு தெரியாது. அப்போ அந்த கொலைய செஞ்சது நீ தானே? அப்போ அந்த கொலைய செஞ்சது யாரு? எனக்கு தெரியாது சார். சரி நீ போலாம். வாழ்க்கை அதுக்கு ஒரு அழகான ஒய்ஃப் வேணும்ல? அதுக்கு நான் தான் கிடைச்சனா? எனக்கு உன்னை மட்டும் யாரா இருக்கா? நானே இன்னொருத்த கூட ஸ்டே பண்ணியிருக்கேன்டா. இதில் நீ வரையா? அதனால மச்சான், இந்த பார், இந்த வாழ்நாள் ஃபுல்லாக அல்லோலப்பட்டு அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற காசை வச்சு ஒரு நிலத்தை வாங்கி, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, ஊரில் இருக்கிற எல்லா பேங்க் வாசப்படி ஏறி இறங்கி லோனை வாங்கி, அதுக்கப்புறம் வீட்டை கட்டி அப்பாடா அப்படின்னு நடுவீட்டில் படுத்து விட்டத்தை பார்த்தா மேலே ஒரு பள்ளி. அந்த பள்ளி அவனுக்கு என்ன சொந்தமா பந்தமா? பார்த்துட்டு கண்டுக்காம விடுறது இல்லையா மச்சி? அது மாதிரி நானும் ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன்டா. நானே அங்க அந்த பள்ளி மாதிரி தான் போய் ஒட்டிட்டு இருக்கேன். உடுமச்சா, ஒரு வீட்டுல ஒண்ணு ரெண்டு பள்ளி இருக்குது இல்லையா, அது மாதிரி இருந்துட்டு போறேன். சொன்னா கேள்றா, அவங்க கூட நான் இருக்க முடியாதரா? ஒருத்த என்னன்னா சம்பாதிக்கிற திமிர்ல என்னென்னவோ பண்றான், இன்னொருத்த அவனே பிரிட்டிஷ்கார மாதிரி ஃபீல் பண்ணி இங்கிலீஷ் பேச கொள்றான்டா. ஹலோ, ஆ சொல்றா. ஆ இதோ நேரில் வந்து சொல்லுண்டா. நீ எங்கே இருக்க? இதோ வரண்டா. ம், வாடா போலாம். அசினா சீக்கிரமா பஸ் வந்துருச்சு. வந்துருச்சா? சரி நீ கிளம்பு, நான் வந்துடுறேன். சரி ஓகே, அதான் உனக்கு நல்லது. ம், பாய். ஏறுங்கம்மா ஏறுங்கம்மா, சீக்கிரம் ஏறுங்க. ஏமா தள்ளிப்போம்மா. அண்ணா இப்படி வேணா? எங்களுக்கு தள்ளிங்க. எங்கம்மா? ரெண்டு ஜிஹெச் கொடுங்க. சேஞ்ச் வாங்கிட்டீங்களா? ஆ வாங்கிட்டேன். நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்களா? இன்று திறப்பு விழா என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கடையை திறந்து வைப்பது நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிரபல திரைப்பட இயக்குனர் தெய்வேந்திரன் என்பதை பெருமையுடன் அறிவிக்கின்றோம். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் நாங்கள் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். என்ன என்ன இதெல்லாம் உனக்கு தேவையா? ஹலோ, நான் நிக்கட்டுமா இல்ல போட்டுமா? முதலாளி இப்பவே நம்ம சொன்ன டைம் தாண்டிடுச்சு. என்ன இப்படி பயமுறுத்துற? ஒரு வழியை சீக்கிரமா கண்டுபிடி. இன்னொருத்தரோட உதவி இல்லாம நம்மளால மட்டும் தனியா பண்ண முடியாது பாஸ். You mean a third person? Yes. சிவதாசோட குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான, அதே சமயம் சிவதாச வெறுக்கிற மாதிரி ஒரு ஆளா இருந்தா வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். அப்படி ஒருத்தர் இருக்கானா? இருப்பான், இருக்கணும், இருந்தே ஆகணும், இல்லனா இருக்க வைப்பேன். தெய்வமே, மறுபடியும் அந்த தலைவலிக்கால. நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க பாஸ்? இனிமே உங்களை கூப்பிட கூடாது அவ்வளவுதானே? ஆமா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த போனை இப்படி கொடுங்க. இதையெல்லாம் இவன் எப்ப கத்துக்கிட்டா? ஏய்!
பாஸ் இனிமே உங்களுக்கு கால் வராது. என்னடா இவன் இந்த கூடி குடிக்கிறான், நீர் யானையா இருப்பானோ? இனி நம்ம பேச வேண்டிய வாழ்க்கையில எந்த ஒரு சமயத்திலயும் தண்ணியே அடிக்காத நீங்க இன்னைக்கு எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த சந்தோஷத்தை நடத்தாக முடியல சார். இவ்வளவு காசு செலவு பண்ணது வீணா போயிடும் போல இருக்க. இப்ப நம்ம குடிச்சோம்னா நம்ம பேர்ல நம்பிக்கை இல்லாம போயிடும். இந்த சாப்பிடு, அடி அடி. நகுலா, இந்த ரஞ்சனி ரொம்ப நல்லா இருக்கால. நீங்க தானே சொன்னீங்க அவன் நல்லவன் இல்லன்னு. வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளவோ வற்புறுத்தி சொல்லியும் நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லி யாருகிட்டையும் சொல்லாம கொள்ளாம சொந்த வண்டியை கூட எடுத்துட்டு போகாம தனியா எங்கேயே போயிட்டீங்களே. அப்படி இருந்த நீங்க இப்போ? அதான் நான் ஆத்துல விழுந்தது எல்லாம் மறந்து போயிட்டேன்ல. இப்படி நீங்க மறந்தீங்கன்னா கணக்கில்லாத உங்க சொத்தை எவனாவது ஆட்டையை போட்டுருவாங்க. அப்படின்னா இந்த ஜீவ பெரிய கோடீஸ்வரனா இருக்கானோ? எனக்கு ஒன்னு தோணுது சார், உங்க சொத்தெல்லாம் வெளியில போகாம இருக்க மகேந்திர சாரும் சாரோட ரெண்டாவது அம்மாவும் சேர்ந்து அந்த ரஞ்சினிய உங்க தலையில கட்டி வைக்க பிளான் பண்ணிருக்காங்க சார். அப்ப ரஞ்சனிக்கு பிட்டு போட்டா நிறைய பெட்டி கிடைக்கும் போல இருக்க. அந்த மகேந்திர சார் ஒண்ணு சரியான ஆள் இல்ல, ஆனா ரெண்டாவது அம்மாவோட பையனா இருந்தாலும் அந்த விஜய் சாருக்கு ஜீவன் சாருனா ரொம்ப பிடிக்கும். சொந்த அண்ணா மாதிரி பாத்துக்குவாரு. கட்டிங் போட்டதுக்கு எவ்வளவு கதை சொல்றான். கொஞ்ச நாள் நான் இங்க இருக்கிறதுக்கு இந்த கதை மட்டுமே போதுமே. பில்லு வேணும் சீக்கிரம் சார். சார் இன்னும் முழுசா அடிச்சு முடிக்கல. இன்னும் தெரியல. இத முழுசா குடி, சீக்கிரம் குடி, நேரத்தோட கிளம்புவோம். சீக்கிரம் குடி, சீக்கிரம் குடி, சீக்கிரம் குடி. சைட் டிஷ் இல்ல, எடுத்துக்க. சரி இந்தாங்க. அட, நான் கேஷ் எடுத்துட்டு வரல, நீ கம்பெனி அக்கௌண்ட்ல கொடுத்துரு. இல்லையா, கொடு. ரெண்டு மூணு தலைக்கு ஏறத்துக்கு சீக்கிரம் வீடு போய் சேரணும். சரி அப்ப நம்ம கிளம்புவோமா? சார் காசு கொடுத்து வாங்கியாச்சு, நீ குடிக்காம. இதெல்லாம் ஒரு சரக்கா? இதெல்லாம் மனுஷன் குடிப்பானா? நான் வா போலாம். நானா ஐயோ நல்ல சரக்கா இருக்கு. ஆ ஜீவன், என்னப்பா எப்படி இருக்க? சௌரியமா இருக்கியா? ஆமா, பிசினஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? எவ்வளவு பெரிய கடல்ல விழுந்தாலும் சாக மாட்டியே, தப்பிச்சிடுவியே? பூனை மாதிரிப்பா நீ. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. அவர் உங்களுக்கு தெரியலையா? இல்ல. ரங்கசாமி நம்ம பிசினஸோட பயங்கரமான எதிரி. ஜீவன் கார்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியை நம்ம பெங்களூர்ல தொடங்கணும் இல்லையா, அது அந்த அளவுக்கு பிடிக்கல. நாம அங்க பிசினஸ் தொடங்கிட்டா அந்த ஆளு இந்த பிசினஸ்லயும் அடி வாங்கிடுவான். கண்டிப்பா நாளைக்கு நம்ம ஆபீஸ்க்கு போறோம். குட் மார்னிங் சார். இங்கே இங்கிலீஷா சார்? என்ன என் பின்னாடி? நீ எங்க போற? நான் டாய்லெட் போறேன். நானும் உன் கூடயே டாய்லெட்டுக்கு வந்துட்டு. வேணாம் சார், வேணாம், நான் தனியா போய்க்கிறேன். அதுக்கு இல்ல. சரி நீ போயிட்டு வா, இதுதான் வெளியில போற வழி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இருக்கட்டும், குட் மார்னிங் வச்சுக்க. குட் மார்னிங் நீ வச்சுக்க. குட் மார்னிங் சார். இருக்கட்டும், எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. இதாதான் இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்கல்ல, அதுக்குள்ள இங்க ஏதாவது பணம் இருக்கான்னு பாக்கலாம். இதை திறந்து பார்க்கலாம். செக்கா? செக்கு செக்கு. மே ஐ கம் இன் சார்? நான் இருக்கேன், உள்ள வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதான் சரியான டைமுக்கு ஆபீஸ்க்கு வரலன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. நான் ரொம்ப கோபக்காரன், எனக்கு கோபம் வந்ததுன்னா யாராலையும் என்ன தடுக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. டே, நான் பிசினஸ் சாம்ராஜ்யத்துல கர்ஜிக்கிற ஒரு சிங்கம்டா. என்னோட கர்ஜனை நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? என்னோட பர்ஃபார்மன்ஸ் வீணா போச்சுல.
டோ, இங்கே காசு இருக்கிற அலமாரி எது? அதை எனக்கு திறந்து காட்டு பார்க்கலாம். அதை நான் கொஞ்சம் எண்ணி பார்த்தாகணும். கேஷ் எதுவும் இப்போ கையில் வச்சுக்கிறது இல்லைன்னு தெரியும்ல, எல்லாமே பேங்க் தான் சார். அட கடவுளே, நம்ம எங்கே போனாலும் நம்ம தர்த்தினி விட மாட்டாரு. அதான் செக் இருக்கு, செக் இருக்கு சார். அதில் ஒரு கையெழுத்து போட்டு எவ்வளோ பண்ணலாம் எடுக்கலாமே. அது என்னவோ, அதை நீயே பண்ணிடு சார். நீங்க தான் சைன் பண்ணணும். அது எனக்கு தெரியும், என் கை கொஞ்சம் பிஸியா இருக்கு சார். நான் கையெழுத்து போட்டா காசு கிடைக்காதே. அது எனக்கு தெரியும். அப்ப நானே கையெழுத்து போட்டு நானே பணம் எடுத்துக்கிறேன். இந்த ஜீவோட கையெழுத்து எப்படி இருக்கு, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்றது சார்? என்னடா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். எனக்கு 5000 ரூபாய் தான் சார் சம்பளம். அதை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியல. நீங்க ஏற்கனவே எனக்கு இன்கிரிமெண்ட் தரதா சொல்லி இருந்தீங்க. அதுக்கு எனக்கு கூடி தந்துட்டா போது. இன்னையில இருந்து உனக்கு 15000 ரூபாய் சம்பளம். மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பா வாங்கிக்கணும். மறந்துடாத. நானே இதுல கையெழுத்து போட்டு எப்படி பணம் எடுக்கிறதுன்னு குழப்பத்துல இருக்கேன். இதுல இவனுக்கு சம்பளத்தை கூட்டி தரணுமா? எங்கே இருந்து மாட்டிச்சு. ஓ, இதுதான் ஜீவனோட கையெழுத்த. இது என்னது, இப்படி கையெழுத்து போட்டிருக்கான், எப்படி இதை போடுறது? இந்த ஜென்மத்தில் நான் இதை கத்துக்குவேன்னு எனக்கு தோணல. சார், என்னப்பா, சென்னையில இருந்து மெயில் வந்திருக்கு. அப்படியா? அப்படினா வந்து இப்படி உட்கார சொல்லு. ஒரு டீயும் ரெண்டு பருப்பு வடையும் சொல்லு. ஒரு பருப்பு வடை எனக்கு. என்ன இல்ல சாரோட நெட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என்னது என்னோட, இதெல்லாம் வெளியில சத்தமாவா பேசுறது? என்னோட மானம் போயிடாது. நீங்க வந்து எனக்கு பிரச்சனை பண்ணாம இருந்தாலே போதும். ஏ சித்தப்போ, இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன் பண்ணுங்க, அது இன்னைக்கு அனுப்பணும் சார். யோ, நீ போயா. ஒரு கையெழுத்து போட நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தரு. கையெழுத்து போனோம், போயா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, கையெழுத்து போறது அவ்வளவு சுலபம் நினைச்சாச்சு? என்னோட வேலைகள் எதுவும் நடக்காது இல்ல. அதுவும் சரிதான். அப்புறம் நானும் மாயாவும் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன, உங்களோட மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா, இந்த மாசம் 20ஆம் தேதி. வாழ்த்துக்கள். அண்ணா, இது நம்ம கொண்டாடுறோம். ரஞ்சினி அங்கிள், சென்னையில இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு, நான் ரிப்ளை பண்ணனும். நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வா அண்ணா. நான் போயிட்டு வரேன். என் நிலைமை புரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜீவா, இனி அதிக நாள் இல்ல. ஆமா, என்ன சொல்ற? ரொம்ப நல்லது, எல்லா வேலையும் வேகமா செய்யுங்க. ஓகே ஜீவன், யூ கே ஸ்டாப், மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங், ஐ கிவ் டு ட்ரீட். ஓகே டாடி, பை பை. 20ஆம் தேதி கல்யாணம். அதுக்குள்ள என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துடணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, உங்க ஃபைட்ட நான் ஃபேஸ்புக்ல போட்டுருக்கேன். 5 நிமிஷத்துல 500 லைக். சார், நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? என் பொண்டாட்டிக்கு ஃபைட்னா ரொம்ப பிடிக்கும். நீ சொல்லுடா. நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. டேய், விஷயத்தை சொல்றா. இங்க யாரோ இருக்காங்கடா. இது ஒரு பெரிய விஷயமா? இங்க தான் 3 பேர் இருக்கோம்ல. டேய், நம்ம 3 பேர் இல்லாம வேற ஒருத்தர் இருக்காங்கடா. யார் அவன்? ஸ்டீவனா? அவன் எங்க அங்க வந்தான்? 2 நாள் கழிச்சு தான் வரேன்னு சொன்னா. டேய், அவன் இல்லடா, இது ஒரு பொண்ணு. அவ இந்த ஃபிளாட்ல எங்க இருக்கா? அட திருட்டு ராஸ்கல், நாங்க இல்லாத நேரம் பார்த்து ஒரு பொண்ணை வளைச்சு போட்டியா? எங்க அவ? கூப்பிடாவல, எங்க இருக்கா? அதெல்லாம் இல்லடா. பின்ன இது ஒரு ஆவிடா. என்னது ஆவி நடமாடுது? ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு பொண்ணோட ஆவி. இதத்தான் நீ சீரியஸ் மேட்டர்னு சொன்னியா? என்னடா இவன் ஆவி பூதம் பயப்படுவாங்க.
என்னடா தேடிட்டு இருக்க? நேத்து நான் இங்க ஒரு பென் கேமரா வச்சிருந்தேன், ஆனா அதை இப்ப காணோம். அதுல ஆதாரம் இருக்கு, கன்ஃபார்ம். ஒருவேளை நீ சொல்ற ஆவி அந்த பென் கேமராவை திருடி வேற ஏதாவது ஒரு ஆவிக்கு வித்துருக்குமோ? அதுவும் கரெக்ட் தான்டா. என்ன மாதிரி ஒரு பகுத்தறிவாளன் முகத்தை பார்த்து இப்படி ஒரு நம்ப முடியாத விஷயத்தை எப்படா உன்னால சொல்ல முடிஞ்சது? துப்பாக்கிக்கும் லட்டிக்கும் கூட பயப்படாத எங்களுக்கெல்லாம் கடவுளும் இல்ல, பேய் பிசாசங்களும் இல்ல, எங்களுக்கு பயமும் இல்லடா. ஞாபகம் வச்சுக்க. அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. Yesterday I tried to call your phone. Fully switched up. Why? What happened? Oh my god. Vendra. Oorla nu vandirukka. Hi. Hi. Mr. Butler? Yeah. British காரணக்கு அப்புறம் இங்கிலீஷை கரெக்டாக பேசுகிற இந்தியாவில் இருக்கிற ஒரே ஆள். ஹே, அப்சல்யூட்லி. ஆம் ரைட். யா. எனக்கு தெரியும். ஹே, யூ கோ திஸ் சைட், யூ கம் தட் சைட். ஐ வில் கம். யா 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 யா. கோ 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 கோ. வாட் யூ வான்? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவே எனக்கு போதும். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? சிக்கன் மட்டன். சிக்கன் மட்டன். சூப்பர். திஸ் இஸ் சிக்கன். யா, திஸ் இஸ் சிக்கன். ஈட். அச்சா, சாப்பிட்றா. எனக்கு ஒரு ஆசை. என்ன மேன்? எப்படியாவது நானும் உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேசணும். டோன்ட் வரி மேன், நல்லா சாப்பிடு. அப்போ சாப்பிட்டா பேசலாமா? சோ பண்ணியா? இன்னும் ஆரம்பிச்சிட்டியா? யூ வாண்ட் லேர்ன் இங்கிலீஷ்? ஐ வில் டீச் யூ. பட் ஒன் கண்டிஷன். ஸ்மால் எக்ஸாம் ஃபார் யூ. குப் பண்றான் பஸ் கோமாளி. ஏ ஃபார்? அடல் ஃபிலிம். பிச்சனவனா? பி ஃபார்? Film. C for? G film. D for? That D film. Wow! Phone adi idu barra. Hey, macha, phone adi idu barra. பதினெட்டு வயசு பொண்ணு ரெடியாண்டா, வந்து பார்க்க சொன்னாரா? ஹலோ, யாப்பா நாராயண பேசுறது? அவனை தூங்கிட்டேனே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனாங்கனே. யாப்பா அவங்க கூட பழகலப்பா, ரொம்ப கெட்ட பசங்கப்பா. அண்ணே விடுங்கனே, கோச்சிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்கனே. நானா டென்ஷன் ஆகல, அவங்க தான் டென்ஷன் ஆகி போட்டாங்கப்பா. அவங்க தூயில மாட்டி போட்டாங்கயா? சரி விடுங்கனே, மேட்டர் வாங்கனே. என்னப்பா அவங்க மாதிரியே மேட்டர் மேட்டர் சொல்ற? ஐயோ அண்ணே, விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன் நானு. ஆக்சுவலி உங்களுக்கு பொண்ணு ரெடி.
எல்லிஸ் ரோட்டுக்கு 9 மணிக்கு வந்துரு. கால 4 மணிக்கு வந்துட்டு போனே. ஓ அவசரம் எனக்கு தெரியுதுப்பா. 9 மணிக்கு வந்துரு. 9 மணிக்கா? சரிண்ணே. என்ன 9 மணிக்கு வரணும் என்ன ஆள காணுமே. எங்க போயிருப்ப? போன் வர வரல. அண்ணே, போலனே. ஏப்பா நாரைனா, மணியே ஆகுது. பத்தாச்சு, போலனே. 9 மணிக்கு வரணும் சொன்னா, இதுல வர 4 மணிக்கு வரணும் சொல்லியா? 4 மணிக்கு வந்தனே. போடுனே, போய்டேன். 4 மணிக்கு வந்தியா? கஸ்டமர் போயிடுவாங்கப்பா. கஸ்டமரா? ஏப்பா ஒண்ணே மாதிரி பொண்ணு பாக்குற எவ்வளவு பேர் இருக்காங்க? சரி வாங்க வாங்க போலாம், ப்ளீஸ். சரி போலாமா, போய் அட்டெண்ட் பண்ணுவோம் போ. ஆக்சுவலி வணக்கம். வணக்கம் வர்ஜவதி. ஆக்சுவலி என்னல சார், நான் சொல்லல, தம்பிதான் ஆக்சுவலி. ஓ கண்டப்பா மனசுலாய், கண்டப்பா மனசுலாய். ஓ இருக்கி இருக்கி, கீழே உட்காப்பா, உட்காருப்பா. நான் சாய் சரி கொண்டு விட்டு வாங்க. என்ன சைக்கிள் போட்டோ வச்சுக்கிறாங்க? எங்க எங்க சைலா படா, எங்க ஏன் அலையிறீங்க? ஏப்பா சைலா விட்டு அலையாப எப்படி பார்க்கறது? எங்க அங்க பார்க்க பண்ண? ஐயோ எல்லாம் அழகா இருக்க, நீ கொடுத்து வச்சதுப்பா. விளையாடாதீங்க, லேங்க விளையாடுறது. நீ தப்பா விளையாட போற, நல்லா கிளம்புறனே. உனக்கு பொசு பொசுக்கு கோவம் வரும், சும்மா இருப்பா. தம்பி எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நான் பரட்ட. நல்லா பறீங்க, நல்லா பறீங்க, நல்ல தமாஷா. ஆறுமுகம் தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தம்பி இப்ப என்ன பண்றாரு? இப்ப கல்யாணம் முடிக்க போறாரு, அப்புறம் அவர் என்ன பண்றாரு நமக்கே தெரியாது, நமக்கே இருக்காது. ஓ தமாசா தமாசா தமாசா, நான் என்னோட பொண்ண தங்க போல பாத்துக்கிட்டேன். அப்பா நீ யாரு உரசுறாம பாத்துக்கப்பா. சாய் எடுத்து எங்கனு உண்டு. தம்பிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆறுமுகம் அது எந்த வைஃப் ஆகும்? ஆறுமுகம் எந்த மகளை கல்யாணம் செய்யணும்னா மூணு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கண்டிஷன் நம்பர் 1, மண்ட மேல கொண்ட வைக்க. இரண்டாவது கண்டிஷன். கண்டிஷன் நம்பர் 2, எந்த ஒரு வைஃபையும் அது வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. ஆறுமுகம் எந்த வைஃபை நல்லா பாத்துக்கணும் ஞான் பர்ணது. கண்டிஷன் நம்பர் 3, என்னோட மகளை கல்யாணம் கட்டும் முன்பே தனியே ஒரு 5 மினிட். ஏய் உங்களுக்கு எங்கேயே பச்சை இருக்குடா. விளையாடுறீங்களா? டேய் கார் வாங்கி முன்னாடி அது மாதிரி இது. அண்ணே இது சரி விட்டு வரமே தெரியல. எதுனா சரிப்பட்டு வர? எல்லாம் சரிப்பட்டு வரும், போக போக எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். உனே ஞான எந்தா பறஞ்சது? கல்யாணம் கெட்டது முன்னாடி மனசு விட்ட ஏன் மகளோட 5 மினிட்டு தனியே பேசணும் ஞான் பறஞ்சது. இதுக்கெல்லாம் ஓகேனா சத்தியஞ்சி? ஏய் சத்தியப்படுறா. ஏய் உனக்கு ஊர் உலகம்லாம் பொண்ணு பார்த்து என்ன அலைய முடியல, சத்தியப்படுறா சத்தியப்படுறா. பொண்ணு தான் இருக்கு சொன்னாங்க, மண்ணு மூட்டை இருக்குது. அகத்தே வந்து கதை அடைக்கும். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன பண்றது? ஐயோ ஏகதேசம் 700 வரை சகோதரிமா கடலில் நின்னும் மீன் கிட்டாதே. என்ன பொண்ணு நோக்க வந்ததோ இல்ல டிவி நோக்க வந்ததோ? ஆக்சுவலி அச்சன் நமக்கு கொடுத்தது 5 மினிட்டு, அதுல 2 மினிட்ஸ் டிவிக்கே போயாச்சு, பேலன்ஸ் 3 மினிட்ஸ் உண்டு. அந்த பேர் என்ன? நாராயணன். நாராயணனோ நல்ல பேரு. எந்த பேர் என்ன தெரியுமா? ஓமன குட்டி. அது எங்க ஸ்கூல்ல விளிக்கின்ற பேரா? எங்க அப்பா என்ன செல்லமா விளிக்கின்றது. சூச்சு எந்த பேர் சிறிதா இருக்குன்னு பாக்குறியா? சுலி எந்த வேலை செய்து? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எந்த ஜோலிக்கு போக கூடாது. கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஆக்சுவலி நீங்க குளிக்கும் போது தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சுப்பீங்களா இல்ல ஃபுல் பாடி வச்சுப்பீங்களா? ஏன் கேக்குறீங்க? ஆக்சுவலி நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல் பாடி வச்சுக்கணும். ஹலோ நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆக்சுவலி ஃபுல் டைம் ஸ்பா, பார்ட் டைம் நோ வர்க். ஆக்சுவலி 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு தெரியுமா? என்னது ஆக்சுவலியா? ஆக்சுவலி என்ன சொன்ன? ஆக்சுவலி ஆக்சுவலியா? ஆக்சுவலியா? ஆக்சுவலி ஐயோ நாராயணா, உனக்கு 15,000 வாங்கிட்டு தங்கா.
போறேன் மிஸ்டர் வினு, நீங்க செய்யறது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை. நல்ல நல்ல ஃபேமிலி இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் தான் இது. ஏய், எங்கடா போற? நாங்க ஃப்ளாட்டை கொஞ்சம் செக் பண்ணனும். இங்க கொஞ்ச நாளாவே பொண்ணுங்களோட சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதானே? அப்ப நீங்களே வந்து சர்ச் பண்ணி பறக்கும் படம் வருது. எஸ்கேப். இதுக்காக தான் நான் முதல்லயே சொன்னேன், பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ஃப்ளாட் தர வேண்டாம்னு. அந்த ஆள் இங்க வரட்டும். வாங்க வாங்க. என்னடா இத்தனை பேரு? இங்க யாரும் இல்ல. அங்க பாருங்க, யாரும் இல்லையே சார். எதுவும் இல்லையே. வெயிட் பண்ணு, இப்ப கண்டுபிடிச்சிடலாம். இங்க யாரும் இருக்காங்கன்னு சொன்னீங்க? யாருமே இல்லையே. சும்மா எங்க வேலையை கெடுக்காதீங்க, நான் கிளம்புறேன். இவ்வளவு நல்லவங்கள பார்த்து நீங்க இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டு கூடாது. என்ன சார், இவனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. டேய், சென்டிமெண்டா மூஞ்சி வச்சுக்கடா. இங்க பாருப்பா, இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம். சாரி, அப்பவே சொன்ன சந்தேகப்பட்டு நம்மள அவனுக்கு இவ்வளவு கேவலமா நினைச்சாங்களா அவங்களா? டேய் வாடா, நீ ஏன்டா பெரிய பிரச்சனையா கிர வாடா. டேய், இதெல்லாம் இப்படி விட்டா சரி வரடா, பாத்துக்கலாம். டேய், அவங்க சொன்னதுலயே அர்த்தம் இருக்குடா. இங்க ஒரு பொண்ணு இருக்கல்ல. அட, அது ஆவிடா. டேய், இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே. டேய், நீங்க இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க, விடுங்கடா. என்னடா கூலா வருது, வாடா சொல்லி தேடிட்டு போங்க. சும்மா இருக்கடா. இதுக்கு தான் அப்பவே சொன்ன, வீட்ல ஆவிங்களை வளக்காதீங்க. ஓம் காளி, ஓம் சூரி, ஓம் சாலி, ஓம் காளி, ஓம் க்ளீம் க்ரீம். இப்போ ஞாபகம் வந்துடுச்சா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. பாத்தீங்கல்ல, இதான் என்னோட மந்திர சக்தி. எல்லாம் ஞாபகம் வந்தா சொல்லுங்க, இது யாரு? எனக்கு எப்படி தெரியும்? இவரை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது? இன்னும் சரியாகலையா? அப்ப நீ யாரு? நான் தான் சொன்னல, நான் ஜீவன். அதான், அந்த ஜீவன் யாருன்னா கேக்குறேன். உங்க அப்பனோட உங்க அப்பான சொல்லல? அவன் பேரை மாத்திட்டான் பாஸ். ஐடியா, நாமளும் பேரை மாத்திக்கலாமா? டேய், நம்ம பேரை மாத்திட்டா அவனுக்கு எப்பறம் நம்மள தெரியும்? ஆமா, நீங்க பெரிய ஆளா பாஸ். நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. இவன்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே பாஸ். ஓம் க்ளீம் க்ரீம் சைன் பீம் லவ். என்கிட்ட வச்சுக்கிட்டா நான் உன்ன சும்மா விட மாட்டேன், தொலைச்சிடுவேன். ஓம் சுவாகா. சுவாகா. சாத்தானே போயிடு, சாத்தானே போயிடு. நீ போகலனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பேய் ஓட்டுனதுக்கு அப்புறம் நம்ம பணம் திரும்ப வருமா முதலாளி? உன் நாரவாய வச்சுட்டு சும்மா இரு. அவன் கொடுக்க வேண்டியது ஒண்ணு அஞ்சு பத்து இல்ல. இருக்கிறவன் வயிற்றுச்சல கொடுக்கிறான். குழந்தைத்தனமா ஏரியில எல்லாம் போய் குதிச்சிருக்கான். நாங்க கேள்விப்பட்டது யாரையும் ஏரியில காப்பாத்த குதிச்சா தானே அம்மா கல்யாணம் இருந்துக்கா? பயமுறா, என் மானத்தை வாங்குறதுக்குன்னே ரெண்டு பேரும் இருக்கீங்களா? இந்த ஆளு பூஜை பண்றதுனால எதுவும் சரியாக போறது இல்ல. நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அவனை காட்டலாம்ல? அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. இவன் ஏரியில விழுந்தப்போ எதையோ பார்த்து பயந்துருக்கான். இந்த மந்திரவாதி அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு இன்னும் இது சரிப்பட்டு வரும் தோணல. இவனுங்க காசுக்காக பட்டையை தீட்டிட்டு இருக்கானுங்க. இவன் மந்திரவாதியா? இவன் திருட. ஆமா, இது யாரும் தெரியுதா? யாரையும் தெரியாது, நான் தான் சொல்லிட்டேனே. நல்ல நடிகன்டா, உலக மகா நடிப்புடா சாமி. கடங்காரங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உன்ன மாதிரி எந்த கொம்பனாலையும் நடிக்க முடியாதுடா சாமி. பூஜை நேரத்துல யாரும் பேசக்கூடாது. மூர்த்தி கோவிச்சுக்கோ. மூர்த்தி கோவிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒண்ணுக்கு தான், ரெண்டுக்கு இல்ல. ஆமா,
ஏண்டா உனக்கு ஒண்ணுக்கு இன்னுக்கு வரல யோ உன்னத்தான் கூப்பிட்டேன் காது கேட்கல இல்லையே நீங்க யாருன்னு தெரியலையே என் பேரு பீதாம்பரம் நீங்க யாரு என்னன்னு சத்தியமா தெரியல உனக்கு எல்லாம் மறந்து போச்சாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஏரியில குதிச்சோம் எனக்கும் பேய் பிடிச்சிருச்சுங்க டேய் தடியா இவன் பைத்தியத்தை சரி பண்ணு இதோ இப்ப பண்ணிடுற முதலாளி வேண்டாம் பெரிய பேய் இப்பதான் மலை இறங்குச்சுன்னு நினைக்கிறேன் பேய் இறங்கிருச்சா உங்களோட பேரு தாசு இவனுக்கு ரெண்டு பேரும் உங்க அள்ளக்கை தானே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை பேங்க்ல போட்டுட்டு திரும்பி வர்ற வழியில தான் ஏரியில குதிச்சுட்டான் எந்த பேங்க்னு எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமா தெரியாதுங்க ஓஹோ அவ்வளவு பெரிய தொகையை அவனுக்கு யார் கொடுத்தது அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவனோட தூரத்து உறவுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் இனி சிவதாசுக்கு சுயநினைவு வராம நம்மால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது நான் காசுக்கா காத்துட்டு இருந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு இருந்தா போச்சு அடப்படுபவிகளா ஆமா பாஸ் இவனே ஒரு பெரிய கடங்காரன் இவனை எதுக்கு கடத்திட்டு வர சொல்றாங்க முடிஞ்சு அவன கடத்துனதுக்கு அப்புறம் நம்மளே ஃபோன் பண்ணி பேசுவோம் தேவையில்லாம இதுக்கு பிரஷர் ஏத்திக்கிட்டு யூ ஆர் இன்டெலிஜென்ட் புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி கண்ணா பின்னா ஐ திங்க் இது ஒரு காமெடி ஸ்டோரி யா 100% காமெடி சூப்பர்மா டைட்டில் இப்படினா படம் எப்படி நம்ம கம்பெனில முதல் படம் கண்ணா பின்னா தேங்க் யூ சார் இப்பவே அட்வான்ஸ் வாங்கிக்க சார் ஐ ஹேவ் எ டீம் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் அவங்களுக்கு கொடுத்துருவோம் சிங்காரி அக்காவை பார்க்கணும் அக்கா உள்ள பொல பொலம் பொழுதுட்டு இருக்காங்க எதுக்குமா பாக்கணும் அவங்க கிட்ட அவங்க வாழ்க்கை கதையை கேட்கணும் அதான் ஏன் பாட புத்தகத்துல சேர்க்க போறீங்களா அண்ணா நாங்க ஒரு படம் எடுக்கிறோம் அதுக்கு கதை இல்ல அக்காவோட கதை எடுக்கலான்னு சொன்னா அதான் படம் எடுக்கிறேன்னு கிளம்ப வேண்டியது கதை இல்லைன்னு திரியுது அப்புறம் எவன் கதையா திருடி படம் எடுக்கிறது அவார்டு வாங்குவது அண்ட் போஸ்ட் கொடுக்கறது வா ஏ வேலைதான் ஏதோ படமா கதையா என்னன்னு நீயே கேளுக நான் ஒண்ணா அக்கா உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா எங்களை உங்களுக்கு தெரியாது நாங்க ஒரு படம் பண்ண போறோம் உங்க ஸ்டோரி எங்களுக்கு வேணும் ஏன் ஸ்டோரி படம் இருக்க போற அம்மா என்ன கதை உங்க லைஃப் ரியல் ஸ்டோரி நீங்க எப்படி இவ்வளவு ரவுடியா நீங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொல்லிட்டா போச்சு அப்ப எனக்கு என்ன ஒரு 14-15 வயசு இருக்கும் சும்மா அப்படியே தக 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 தகன்னு தக்காளி பழம் கலல இருப்போம்பா என்னடா கதை கேட்டா கதை விடுறாங்க நம்பப்பா என் வீட்டு பக்கத்துல எதிர வீட்டுல ஒரு பையன் சும்மா தலை கணக்கா கலர்னா கலரு சும்மா அப்படி சொலிப்பா அப்படியே இந்த சிங்காரி துபுக்கோடின்னு வந்துட்டான் நம்மள ரொம்ப மெர்சல குத்துக்கு நேக்குறான் ஒரு நாள் பிரியா மாறி போச்சான் சலா நானும் என்ன பண்ண அப்படியே ஜக வாங்கிட்டு நானும் மாடிக்கு போனும்பா பையன் தனியா இருக்கானே பேசி கரெக்ட் பண்ணிடலான்னு அப்படின்னு போனம்பா
போயிட்டு எவ்வளோ கெஞ்சுறான் கெஞ்சுறான் கண்டுக்க மாட்டான்ப்பா, அப்படியே காலில் உண்டம்பா. எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லைப்பா, எனக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கும். இந்த சிங்காரிக்கிட்டே வேலையை காட்டலாமா? வந்துச்சே பாரு பாவம். அப்படியே போட்ட என்னது கொண்டுட்டீங்களா? அடச்சி கஸ்மாலம், யான் சொல்லத்தை என்ன கொன்றோனா? அப்புறம் அப்புறம் வேற ஏரியாக்கு போகணுமா? அங்க ஒருத்தனை பார்த்தேன்னா படமா எடுத்த ஊரையும் மூஞ்சில காரி தப்போ. சரி போதும் கா, நாங்க கிளம்புறோம். உக்காரே, இன்னும் நான் ஸ்டோரிய சொல்லி முடியல, அதுக்குள்ள கிளம்புறேன்ரா. நான் நினைச்ச என் மேல நீ கோபமா இருப்ப. கோபப்படுறதா? நானா? எனக்கும் ஆசை வந்துருச்சுல்ல. ஓ, என்னால தாங்க முடியல. உனக்கு தனியா வர்றதுக்கு பயம் இல்லையே? நான் இங்க தனியா வந்த. அப்புறம் டேய், அடிச்சது போது நான் உன பாய தரக்குதா? யாரா நீங்கலாம்? என்னடா உங்களுக்கு வேணும்? டேய், என்ன பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு எங்களை பத்தியும் தெரியாது, பாய மூடு. இவ்ளோ அடி வாங்கி நம்ம யாரு நின்னு தெரியல பாரு. அவனுக்கு நீங்க எல்லாம் சிபிஐயா? Yes, we are from CBI. Central Bureau of Investigation. ஐயோ, இது யாரு? He is from FBI. ஐயோ, எதுக்கு அமெரிக்கால இருந்த போலீஸ் கொண்டு வந்தீங்க? அந்த பொண்ணுனால நானும் நிறைய தடவை போலீஸ் கோர்ட் கேஸ் நேரி இறங்கிட்டேன். அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு போலீஸ் நிறைய தடவை என் கடைக்கு வந்தாங்க. சத்தியமா சொல்றேன், அவன் இருக்காளா? ஐயோ சாரி, அது நல்ல பொண்ணு. ஏதோ ஒரு கேடு கேட்டவங்க கூட ஓடி போயிட்டா. ஏய் சுஷில், போய் சொல்லாத. எங்களுக்கு தெரியும் நீ என்ன பண்ணனு. நீ அவளை கொன்னுட்ட, அதான் உண்மை. எப்போ? அன்னைக்கு ராத்திரி ஷாப்ல வச்சு அவ கைய புடிச்சிருக்க. அவ உன்ன அப்ப தள்ளி விட்டுருக்கா? அப்போ நீ அவளை தள்ளி விட்ட. அவ போய் செவுத்துல போறான். அவ செத்துட்டான் தெரிஞ்ச உடனே அவ டெட் பாடிய நீ மறைச்சு வச்சிருக்க, அதான உண்மை. இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா? அவளே தாண்டா. என்ன? ஏய் மங்கா, நாங்க சிபிஐ, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவ பாடி எங்களுக்கு வேணும், அதுக்கு தான் உன்ன தூக்கிட்டு வந்திருக்கோம். ஐயோ, இரும்பு கம்பி. நான் எல்லாம் சொல்லிடுறேன், நான் உண்மை சொல்லிடுறேன், நான் எல்லாம் சொல்லிடுறேன். சத்தியமா நான் உண்மை சொல்லிடுறேன், நான் எல்லாம் சொல்லிடுறேன். நான் அடிச்சோனே அவ மயங்கி விழுந்துட்டா. அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்பதான் அந்த பூத கடைக்குள்ள வந்துச்சு. அதியாரு, என் பொண்டாட்டி. ஓ அப்படியா. நான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ரூம்ல வச்சு பூட்டிட்டேன். பூட்டி சாவிய செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டேன். நான் என் பொண்டாட்டியோட வெளியே போயிட்டேன். ராத்திரி ஒரு 10:30 மணி இருக்கும். அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. செக்யூரிட்டி கதவை திறந்து விட்டுட்டான், அவளும் போயிட்டான். இப்ப அந்த செக்யூரிட்டி எங்க இருக்கா? செக்யூரிட்டி மேல சொல்ல. செக்யூரிட்டி கொஞ்ச நாள் முன்னாடி அட்டாக் வந்து செத்து போயிட்டான். ஒழுங்கா போய் சொல்லாம சொல்ல. அண்ணா, அந்த ஆள் சொல்றது சரிதான். யார் கூட பேசுறீங்க? அங்க யார் நிக்கறாங்க? உங்க அக்கா உட்டனா? ஒண்ணும் இப்போ உன்னை விடுறோம். இனி மேய்ந்த மாதிரி ஏதாவது நடந்தது எப்படி தப்பிச்சிட்ட பட்டா? ஆளையும் அவனையும் பாரு. ஹலோ, யாரு? ஆ பாக்குறேன். ஏ மோனே, தம்பா பாத்தியா? அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல படுத்துட்டு போன் வந்துக்கு. அவனாண்ட போய் சொல்லிட்டு வா. ஓகே தம்மாடா, தம்மாடா. நோ, உங்களுக்கு போன் வந்துக்குதுனா? யாருகிட்ட? எனக்கு என்ன தெரியும், நீயே வந்து கேளு. என்னண்ணா போய் பாருண்ணா. வேணா தூக்கி போடு. யாருன்னு போய் பாரு, சீக்கிரம் வா. நாத்த வரண்டா வரண்டா இற. என்னட காலங்காத்தால எவன்டா? அண்ணே, புது பொண்டாட்டி எப்படின்னு? எல்லாம் ஒரே மாதிரி தான்டா. அப்படியா?